தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு லூர்து தொலைக்காட்சி நேயர்களை இந்த தவக்கால தவ செயல்கள் சிந்தனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய முதல் வாசகத்தை நாம் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு ஜெபித்து வாழ்வாக்குவோம். 32 அதிகாரம் விடுதலை பயண நூல் 7 இறை வார்த்தையில் ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்கிறார், இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் கேடுகளை வரிவித்து கொண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் அப்படின்னா, இந்த பின்னணி என்னன்னா, கீழே இருந்த மக்கள் மோசே மேலிருந்து இறங்கி வர தாமதம் செய்கிற போது தங்களிடத்திலிருந்த நகைகளை எல்லாம் கொண்டு ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அந்த கன்றுக்குட்டியை நடுவில் வைத்து அதை சுற்றி நடனமாடி, இதுதான் எங்களை மீட்டது, இதுதான் எங்களை வழி நடத்தியது, இதுதான் எங்களை பராமரித்ததுன்னு சொல்லி எல்லாம் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். தொடக்க நூல் 6 அதிகாரம் 6 இறைவார்த்தை, ஆதாம் ஏவாளை படைத்த போது பின்னாட்களில் கடவுள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வசனம், இந்த மனிதர்களை படைத்ததற்காக மனம் வருந்தினார், தண்டனை தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்க நினைத்தார். எரேமியா புத்தகம் 18 அதிகாரம் 8 இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, நீ மனம் திருந்துகிற போது, மனம் வருந்துகிற போது உன் மீது கொண்டு வர இருக்கிற தீங்கினை நான் நிறுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். முதல் காரியம், இந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு விரைவாக இறைவன் செய்த நன்மைகளை மறந்து அதை ஒரு சாதாரண படைக்கப்பட்ட பொருள் மீது திணித்து, இதுதான் எங்களை பாதுகாத்தது, இதுதான் எங்களை பராமரித்தது, இதுதான் எங்களை வழிநடத்தியது, இதுதான் எங்களுக்கு உணவு கொடுத்ததுன்னு சொல்லி முட்டாள்தனமா தங்களுடைய நன்மைத்தனமான கடவுளை மறந்து மறுத்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற சிந்தனைய நாம சிந்திப்போம். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். திருப்பாடல் 13:6 சொல்லுது, உன் வாழ்நாளில் கடவுள் செய்த நன்மைத்தனமான காரியங்களை நினைக்க மறவாதே. கடந்த நாட்களில் யோசிச்சு பார்ப்போம், எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு, எவ்வளோ அருமையான காரியங்கள், எவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்கள். இஸ்ரேல் மக்கள் 10 வாதைகள்ல இருந்து காப்பாத்தினாரு. பக்கத்து வீட்டில் நடந்தது தீமைகள், ஆனால் இந்த வீட்டை அணுகலை. ரத்தம் தோய்க்கப்பட்ட இல்லங்களை எல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் இறைவன் பாதுகாக்கவில்லையா? செங்கடலை பாதம் நினையாமல் கடக்கவில்லையா? உணவுகளை அத்தனை பேருக்கும் கொடுக்கலையா? நீர் பற்றாக்குறையினால் மறித்ததாக ஒரு மனிதரை கூட நாம் வாசிக்க கேட்டதில்லையே. இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிற போதிலும் அவர்கள் எவ்வளவு விரைவாக மாறினார்கள் அப்படிங்கிறதத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். ஆனால் கீழிறங்குகிற போது மோசே ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறது, ஆண்டவரே இதுக்காகவா இவ்வளவு தூரம் நீர் அழைத்து வந்தீர், மலைகளுக்கு மத்தியில் செங்கடல் பாதம் நனையாமல் கடந்து வந்தது, இவர்களை தண்டித்து இந்த இடத்தில் தீர்ப்பு கொடுக்கவா நீர் அழைத்து வந்திருக்கிறீர், நீர் இரக்கத்தின் கடவுள் அல்லவான்னு சொல்லி இரக்கத்தின் காரியங்களை கடவுளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அடுத்து 3 அவர் சொல்லக்கூடிய காரியங்கள், ஆபிரகாம் ஈசாக்குக்கு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கை, நீர் கொடுத்த வாக்கு தத்தம், இதோ இந்த கடல் மணல் துளிகளை போல, வானத்து விண்மீன்களை போல உங்களை பழுகி பெருகி பெரிய இனமாக்குவேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆகுது உங்களுடைய வாக்குறுதின்னு சொல்லுகிற போது கடவுள் இறக்கப்பட்டு இறங்கி வருகிறார். சரி, நான் அவர்கள் மீது செய்வதாக திட்டமிட்டிருந்த தீங்கை செய்யாமல் இருக்க என் மனதை மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லி 32 வசனம் 10 இறைவார்த்தையில இப்போது சொல்கிறார் ஆண்டவர், தோ நான் இனி அவர்களிடத்துல 14 இறைவார்த்தையில செய்ய கருதிய தீங்கை செய்யாது விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் நிறைவடைகிறது. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது, படிப்படியாக கடவுள் தயாராக இருக்கிறார். நீ மனம் வருந்துகிற போது, மனம் திருந்துகிற போது, ஊதாரி பிள்ளையா ஓடி வர்றப்ப, நீ எந்த நிலையில் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும், எவ்வளவு துரோகியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான அருவருக்கத்தக்க அசிங்கமான பாவங்களை செய்திருந்தாலும், கடவுளுடைய பிரசன்னத்தில் உனக்கு இரக்கம் உண்டு, கடவுளுடைய பிரசன்னத்தில் உனக்கு மன்னிப்பு உண்டு. திருந்துகிற போது, திரும்புகிற போதே இருகரங்களை விரித்து சந்தோஷமாய் வாரி அணைத்து மூத்த மலைகளை கொடுத்து புத்தாடையும் புதிய மோதிரமும் கொடுக்க இந்த இறைவன் தயாராக இருக்கிறார். உணர்ந்திருக்கிறேனா? அல்லது இஸ்ரேல் மக்களைப் போல நானும் அவர் செய்த நன்மைத்தனமான காரியங்களை, பராமரிப்பின் காரியங்களை, பரிசுத்தத்தின் காரியங்களை மறந்து மறுத்து உலக காரியங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? சிந்திப்போம். மோசேக்களாக இன்றைக்கு குடும்பத்தின் தந்தையர்கள் தாய்மார்கள் எழுப்பப்பட வேண்டும். குடும்பங்களுக்காக இறைவனிடத்தில் இறஞ்சி அந்த இரக்கத்தையும் பேரன்பையும் பெற்றுத்தருகிற கருவிகள் தேவை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். நேசிக்கிற தெய்வமே, உமை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
உணர்ந்திருக்கிறோம், ஓடி வந்திருக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கரம் பிடித்து கண்ணீர்மணி போல உம் இரக்கத்தின் சாயல்களாக, இரக்கத்தின் பாவனைகளாக வாழ வழி நடத்த ஆசீர்வதியும். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.